மக்களை பாதுகாப்பு பண்ணி ஈடுபட்டுருக்கிறான். அந்த விஷயம் தான் பேச வந்திருக்கேன். தவிர அவங்க சொல்கிற அரசியல் நையாண்டியது கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் நான் விளக்க சொல்ல தயாராக இல்லை. மீனவர்களுக்கு முன்கூட்டி எச்சரிக்கை செய்தி அனுப்பப்பட்டது. இதனால் அனைத்து படகுகளும் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறோம். புயலின் காரணமாக பலத்த காற்றுடன் அதிக கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அங்காங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ, மக்களுக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அந்த பணிகள் எல்லாம் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரவு பகல் பாராமல் அனைத்து பணியாற்றலும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 1/12/2023 மற்றும் 2/12/2023 அன்று அரசு உயர் அலுவலர்கள், சென்னை மாநகராட்சியுடைய அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நான் ஏற்கனவே அவர்களெல்லாம் அழைத்து அறிவுரை வழங்கியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் 121 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 4967 இதர நிவாரண மையங்களில் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதிகளில் அங்கிருந்து வரக்கூடிய முன்கூட்டியே பொதுமக்களை நிவாரண மையங்களுக்கு அழைத்து வந்து தங்க வைக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், கடலூர், செங்கற்பட்டு மற்றும் சென்னை மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் 350 வீரர்கள் கொண்ட 14 குழுக்கள், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 225 வீரர்கள் கொண்ட 9 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் 2,44,00,000 பொதுமக்களுக்கு பொதுவான காஷன், பொதுவான எச்சரிக்கை நடைமுறை மூலமாக எச்சரிக்கை குறுஞ்செய்திகள் எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது வாட்ஸ்அப் மூலமாக. கடலோர மாவட்டங்களில் உள்ள 437 முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மூலம் மீனவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ந்து எச்சரிக்கை செய்திகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. அதிலும் மீனவர்களுக்கு முன்கூட்டி எச்சரிக்கை செய்தி அனுப்பப்பட்டது. இதனால் அனைத்து படகுகளும் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறோம். புயல் மற்றும் கனமழை குறித்து பொதுமக்களுக்கு தொடர்ந்து உங்களை போன்ற ஊடகங்கள் மூலமாகவும் செய்திகளை வெளியிட்டு தொடர்ந்து அந்த பணியை ஆற்றி வருகிறோம். புயலின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்ள பொதுமக்கள் செய்ய வேண்டிய செய்யக்கூடாதவை குறித்தும் அது குறித்து விளக்கமாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கற்பட்டு மாவட்டங்களில் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து 685 நபர்கள் 11 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மழை எச்சரிக்கை உள்ள மாவட்டங்களில் கண்காணிப்பு அலுவலர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறார்கள். மாநில அவசரகால செயல்பாட்டு மையம், பெருநகர சென்னை மாநகராட்சி ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம், மின்சாரத்துறை உட்பட அனைத்து கட்டுப்பாட்டு அறைகள் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருப்பது, புயலின் காரணமாக பலத்த காற்றுடன் அதிக கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனால் மின்கம்பங்கள், மின்கம்பிகள், மரங்கள் அதன் மீது விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தால் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியில் வருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவைப்பட்டால் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி அறிவுரையின் பேரில் நிவாரண முகாமில் தங்குமாறும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்கள், KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள், மா சுப்பிரமணியம் அவர்கள், சேகர்பாபு அவர்கள் ஆகியோர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மாண்புமிகு அமைச்சர் தாமோ
அன்பரசன் அவர்கள் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்கே தன்னுடைய பணியாற்றி கொண்டிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாண்புமிகு காந்தி அவர்களும் அவர்கள் தங்களுடைய பணிகளை நிவாரணப் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்காங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ, மக்களுக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அந்த பணிகள் எல்லாம் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் பெய்த மழையின் போது இரவு பகல் பாராமல் அனைத்து பணியாற்றலும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக முதல்ல அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சு விரும்புகிறேன். அதே போன்று அடுத்து 2 நாட்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் பகுதிகளை சீரமைக்கவும் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுமாறும் நான் அவர்களை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஊடகங்களும் அரசின் செயல்பாடுகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் உங்களையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கெல்லாம் நான் அரசியலுக்கு பேச விரும்பலை. இது வந்து மக்களை முதல்ல பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கிற பணியில் ஈடுபட்டுருக்கிறோம். அந்த விஷயம் தான் பேச வந்திருக்கேன். தவிர அவங்க சொல்கிற அரசியல் நையாண்டிய கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் நான் விளக்க சொல்ல தயாராக இல்லை. அது நடந்துட்டு தான் இருக்குது. அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கத்தில் ஏற்கனவே புதுசாக போட்டிருக்கிறோம், ஏற்கனவே பழசு இருக்குது, அதுலேயும் சில அடுப்புகள் இருக்கலாம். அந்த அடுப்பு அதுவும் நடந்துட்டு இருக்க சேன் பேசேன் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லையும் தேவைப்படக்கூடிய இடங்களில் தேவை எது வரும் அவசியம் ஏற்படுமோ மட்டும் இல்லை, எங்கே பாதுகாப்பு தேவைப்படுதோ அங்கெல்லாம் நிச்சயமாக ஏற்பாடு பண்ணியிருக்கு. அங்கெல்லாம் மோட்டர்லாம் வச்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மொத்தம் 1000 மோட்டர் பம்பு, 1000 பம்பு வச்சுருக்கோம் சென்னையை பொறுத்தவரைக்கும் சொல்கிறோம். ஏற்கனவே பேரிடர் குழுலாம் வந்திருக்காங்களே, அவங்கள தான் ஒரு மாதத்துக்கு அனுப்பிச்சு வச்சுருக்கோம். எங்கே இந்த மாதம் தேவையோ, எங்கெங்க மழை பெய்து அதிகமாக பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கோ, எங்கெங்கே இந்த ப்ராப்ளம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த மாதத்துக்கு அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக கேட்கப்படும்.